بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم مجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يهب لمن يشاء إناثا صدق الله العظيم ألا واتار لا لنم نقردت أن بريون ماهي يلام لا الله من بيرال ما وماها نبيك النايقم محمد الرسول الله சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நர்பாக்கியத்திற்குரிய இந்த உம்மத்தே மருமாவின் மீதும் அல்லாஹுவின் அன்பு மரலும் என்றென்றும் நிறைவதாக ஆமீன் குடும்ப உறவு சீர் பெற எனும் இத்தலைப்பில் நேற்று வரை ஆண் குழந்தைகளை ஒரு குடும்பத்திற்குள்ள ஒழுக்கத்தோடும் நம்முடைய பாரம்பரியமான பண்பாட்டோடும் வளர்ப்பது எப்படி என்பதை பற்றி மார்க்கத்தின் பார்வையில் சில விஷயங்களை பார்த்தோம் இன்று பெண் குழந்தைகள் வளர்ப்பு உண்மையில் சொல்லுவதானால் நாங்கள் தொலைக்காட்சியில் புனித ரமதானில் இந்த தலைப்பை எடுத்ததற்கு காரணமே சமீப காலங்களில் பெண் குழந்தைகளின் சூழ்நிலைகள் இன்றைக்கு பெண் குழந்தை வளர்ப்பதில் இந்த சமுதாயம் எதிர்நோக்கியிருக்கிற சவால்கள் குடும்ப கௌரவமெல்லாம் காற்றில் பிறக்க விடப்படுகிற பேர் ஆபத்துகள் இப்படி நிறைய வரிசைப்படுத்தலாம் பெண் குழந்தை வளர்ப்பு இன்றைக்கு ஒரு பெரிய பகிரங்க சவால் தயவு செய்து பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் குறிப்பாக பருவம் எய்திய பிள்ளைகளை வளர்க்கின்ற பொறுப்பிலே இருக்கிற பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் அக்கறையோடு இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாம் இன்றைக்கும் இன்ஷா அல்லா இது குறித்து பேச இருக்கிறோம் இன்றைக்கு அதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் முதலில் திருக்குறான் சொல்லுகிறபடி பெண் குழந்தை அல்லாஹூடைய அருட்கொடை நான் முதலில் பெண் குழந்தை ஒரு பாக்கியம் என்பதிலிருந்து தொடங்குகிறேன் பெண் குழந்தை என்றால் முகம் சுழிக்கிற இன்றைக்கும் இருக்கிற மனோபாவம் சரீரத்திற்கு எதிரானது பெண் குழந்தை பெற்றவளை கொஞ்சம் துச்சமாக மதிக்கிற தூற்றுகிற குடும்பங்கள் இருக்கிறது இது சூழலுக்கு பிடிக்காத வேலை உங்கள் வீட்டிற்கு என்ன குழந்தை தர வேண்டும் என்று முடிவு செய்பவன் அவன் இந்த கணவனும் மனைவியும் சேருகிற போது அவன் எழுதுகிற ரிசுக்கு அது ஆணோ பெண்ணோ பொருந்தி கொள்ள வேண்டும் திருக்குர் ஆனில் என்று வருகிறது நாடியவர்களுக்கு அன்பளிப்பு வழங்குகிறான் எதை பெண் குழந்தை பெண் குழந்தைகளை குழிதோண்டி புதைத்த காலத்திலே இருந்து உலகத்தை நாகரிக சமுதாயத்திற்கு திருப்பிய நாயகம் செல்லல்லாஹு அணிக்கு வசல்லம் பெண் குழந்தையை போற்றினார்கள் பெண்மையை போற்றினார்கள் பெண்ணியம் பேசினார்கள் பெண்களுக்கான எல்லா உரிமைகளையும் முதன் முதலில் முன்மொழிந்தார்கள் எம்பெருமானார் செல்லல்லாலி செல்லும் பெண் குழந்தை ஒரு அருட்கொடை என்கிறது குரான் பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கிற தாய்மார்களை பொறுத்தவரை ஹதீசுகளில் இப்படி வாக்கியம் கிடைக்கிறது இன்னமின் பரக்கத்தில் உம்மி அன் தலிதல் இப்ன தவன் ஒரு பரக்கத்தான தாய்க்கு அடையாளம் என்ன தெரியுமா அவளுக்கு பிறக்கிற குழந்தைகளில் முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தால் அது பரக்கத்தான தாய்க்கு அடையாளம் நாம் நிறைய பேர் முதல்ல பொண்ணு பிறந்த உடனே சக வீட்டிலும் சரி புகுந்த வீடு பெற்றோர் வீடு எல்லாமே முகம் சொல்லிக்கிறார்கள் முதல் முதல்ல பொட்டையை பெற்றுட்டியா என்று கேட்கிறார்கள் இவ்வளவு கொச்சையான வார்த்தை தெரியுமா அல்லாஹு வழங்கிய மிகப்பெரிய ரிசுக்கு முதலில் பெண் குழந்தை பெண் குழந்தைகள் குரானுடைய வார்த்தையில் சொல்லுவதானால் கேட்டவுடன் மகிழ வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் இன்னைக்கு அப்படி இல்லையே அந்த காலத்துல குரான்ல வந்து என்ன நடந்துச்சுன்னு குரானில் வருது வைதா கதீம் பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு அவர்களில் யாருக்காவது போய் நற்செய்தி சொல்லப்பட்டால் அவங்க முகமெல்லாம் கருத்து போகுது அவன் வந்து கோபத்தை மென்று விழுங்குகிறான் பல்ல கடிக்கிறான் ஆத்திரப்படுறான் எதுக்கு பெண் குழந்தை பிறந்துச்சின்னு சொன்னான் குரானில் இன்னொரு இடத்துல அந்த மக்கள் எவ்வளவு தூரம் முட்டாள்தனமாக இருந்தாங்கிறது சொல்கிறான் எல்லாம் பிறந்த குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாளைக்கு வெளியவே இல்லையா அவன் யார் வீட்டுக்காரன் குரான் அவனுக்கு சொல்லப்பட்ட இந்த பெண் குழந்தை பிறந்தது என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே மக்களிடமிருந்து அவன் மறைந்து கொள்ளுகிறான் மனசில் என்ன நினைக்கிறானாமா ரெண்டு முடிவில் ஒரு முடிவு எடுக்கலாம் எந்த முடிவுன்னு நினைக்கிறானாமா என்ன முடிவு ஒன்று இப்படியே கேவலத்தோடு இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு வாழலாமா அம் எது சுகூபி துறாம் அல்லது மண்ணை தோண்டி புதைச்சிடலாமா இந்த ரெண்டையும் யோசிக்கிறேனா ஒன்று கேவலத்தோடு வாழ்கிறதான் இன்னொன்று மண்ணை தோண்டி புதைக்கிறேன் யார் கேவலத்தோடு வாழைச்சோன்னா எதுக்கு மண்ணை தோண்டி புதைக்கணும் மறுமையில் மண் தோண்டி புதைக்கப்பட்ட உயிரோடு கொல்லப்பட்ட குழந்தை மறுமையில் சாட்சிக்காக விசாரணையின் போது நிறுத்தப்பட்டு குரானில் வருகிறது எந்த பாவத்திற்காக இந்த ஆன்மா கொல்லப்பட்டதுன்னு விசாரணை இருக்கான் கயர் இன்னைக்கு கொல்லப்படுற அளவுக்கு உள்ள நிலைமைகள் கொஞ்சம் மாறி இருந்தாலும் பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னு ஒன்று மனஞ்சொலிக்கிறது அது இன்னும் இருக்குது சில சம்மந்தி ஊடுகளிலிருந்து பார்க்கறக்கு வரமாட்டாங்க முதல்ல பையனாக இருந்தால் பிறந்த பத்தாவது நிமிஷம் ஓடி வந்துடுவாங்க பார்க்குறக்கு பையன் வந்திருக்கான் மகாராஜா வந்திருக்கான் பூரா இனி வரவா தான் இருக்கும் அவன் சம்பாதிப்பான் அவனுக்கு வர்றவன் நிறையா கொண்டு வருவாள் இப்படிங்கிற மாதிரி நிறைய பார்க்க வருவாங்க இதே வந்து புள்ளையா இருந்துச்சுன்னா பார்க்க வர்றதே பத்து நாளைக்கு தான் வருவாங்க சாவகாசமாக இது நேச்சராக நடக்கிறது சொல்கிறேன் இன்னைக்கு சமுதாயத்தில் பெண் குழந்தை விஷயத்தில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற இந்த மனோபாவம் அது இன்னும் மாறலை குளி தோண்டி பதுக்கலைன்னாலும் முகதாட்சியன் எண்கள் பார்ப்பது அப்படிங்கிறது பெண் குழந்தை விஷயத்தில் இருக்கா இல்லையா பல இடங்களில் ஆலிம் சாக்களை பேர் பேர் வைக்கிற கூட்டிகிட்டு போவாங்க நாங்கள் அடிக்கடி சொல்கிறது பேர் வைக்கிற கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போனால் அவர் வீட்டுக்கார கூட்டிகிட்டு போவார் போனால் யாரும் இருக்க மாட்டாங்க வீட்டில் அமைதியாக இருக்கும் காலியாக இருக்கும் வெறும் ரெண்டு பேர் இருப்பாங்க உடுக்குள்ளே குழந்தைய கொண்டு வந்து குழந்தை வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் முடிவு பண்ணிடுவோம் என்னன்னு இது கண்டிப்பாக பெண் குழந்தை தான் ஏன்னா ஆண் குழந்தையா இருந்து வைங்களேன் அந்த தெருவு பூரா சீரியல் லைட் போட்டிருப்பான் பயங்கரமான தோரணம் கட்டுவான் ஊரில் இருக்கிற சொந்தத்தை பூரா கூப்பிடுவான் எல்லாத்தையும் ஒரு ஆண் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல இவ்வளோ கிராண்டு காட்டுறான்ல இருந்தாலும் ஏன் பெண் குழந்தைகிட்ட இல்லை நான் அதுக்காக அதை காட்டணும்னு சொல்ல வரல முதல்ல இந்த மாதிரி அனாச்சாரங்கள் தேவையில்லாமல் இந்த இப்போ சீரியல் லைட்டு அது இது இந்த பேர் வைப்புக்கெல்லாம் இவ்வளோ பெரிய இது தேவையில்லை தான் ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய மனோபாவத்தை சொல்கிறேன் ஆண் குழந்தைன்னு சொன்னால் பெரிய ஆர்ப்பாட்டமாக ஆர்ப்பரிக்கிறதும் மறுபக்கம் பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா ஒன்றுமே கண்டுக்கிறதில்லை வீடு மாதிரி இருக்கும் பேர் வைக்கிற வீடு ஏன் அப்படி பெண் குழந்தை என்ன அவ்வளவு இலக்காரமா குரான் சொல்லுகிறது ஹிபா கிஃப்டுன்னு வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறான் எஹபுலி மையா இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் பெண் குழந்தை பெண் குழந்தை பிறந்த சடையக்கூடாது சில பேர் வீடுகளில் அல்லாஹ் அந்த பெற்றோர்களுக்கு பாக்கியம் தந்திருக்கிறான் மூணு பெண் குழந்தை நாலு பெண் குழந்தை நிறைய பேர் ஹதீஸுகளில் ஆயத்துகளில் தப்சீர்களில் எல்லாத்துடைய சஹாபாக்களுடைய வார்த்தைகளில் எங்கே தேடினாலும் அந்த பெற்றோர்கள் சுவனத்திற்குரியவர்கள் அப்படி இருக்கிறது பெண் குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஒரு பெருமை ஏன் இன்றைக்கும் இந்த மனோபாவம் மாற மாட்டேங்குது நம்ம வீடுகளில் குறிப்பாக இதெல்லாம் இந்த வயசானவங்க பண்ணுற வேலை வீடுகளில் இருக்கிற ஆம்பளை ஆம்பளைப் பிள்ளை தான் அவள் நல்லவோ பொம்பளை புள்ளையா பெத்தா என்ன பண்ணுறது அப்படின்னு முகஞ்சொடிக்கிற வேலை அகமது பின் அம்பல் ரஹம்துல்லா இருந்தாங்க அகமது பன் அம்பல் ரஹத்துல்லா ஹம்பலி அம்பலி மதுகவை தோற்றுவித்த மிகப்பெரிய சட்ட மேதை அகில உலகத்தினுடைய பேணுதல் மிகப்பெரிய ஆலி அகமது ஹம்பல் அம்பல் ரஹமத்துல்லாக அடையியவர்கள் பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்காங்க வந்து அவங்க வீட்டில் மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கு அதை சொல்ல வர்றாங்க வேகமாக வந்து சொன்னாங்க அகமது பன் அம்பள்கிட்ட உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி உடனே சந்தோஷப்பட்டு சொன்னாங்க பாரக்கல்லா ஹக்கதா கான லம்பியாவ் வைன்னமல் லம்பியா அபுல் பனாத் ரொம்ப சந்தோஷம் அல்லாஹ் வரக்கத்து செய்யட்டும் நபிமார்கள் எல்லாம் பெண் குழந்தைகளுக்கு தகப்பனார்கள் பெரும்பாலான நபிமார்கள் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் என்று அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் சொல்லி மகிழ்கிறார்கள் அகமது பின் அம்பல் ரமதுல்லாலி நபிமார்கள் பூரா பொம்பளை பிள்ளைகளை பெற்றவங்க தான் பொம்பளை பிள்ளைகளை பெற்று வளர்த்தவங்க தான் குரானில் இருக்குது ஷொஹெய்பலி இஸ்லான்னு ஒரு நபியுடைய அந்த ஃபேமிலியே வருது என்னன்னா ஷொஹெய்பு அலி இஸ்லாமுக்கு பூரா பெண் குழந்தை சல்லல்லா அலி இஸ்வல்ல நாலு பெண் குழந்தைகள் இல்லையா முத்தான குழந்தைகள் ஜைனப் அம்மா ருக்கையா அம்மா உம்மு அம்மா ஃபாத்திமா அம்மா நாலு பெண் குழந்தைகள் அதனால் நிறைய பெண் குழந்தைகளை ஒரு தாயோ தந்தையோ பெற்றெடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் வாழ்த்து துவா செய்ய வேண்டுமே தவிர இது என்ன வரிசையாக பொட்டையாக பெற்று வச்சிருக்கிற என்று சங்கடப்படுவதற்கும் சங்கோஜப்படுவதற்கும் உள்ள செய்தியே அல்ல அமர்வநல் ஆசிரதியில் தான் அவங்க போகிறாங்க யாருக்கு மாவி அரசியல் வீட்டுக்கு போகிறாங்க மோவி அறதியில் தானு மடியில் ஒரு குழந்தை இருந்துச்சு பொம்பளை பிள்ளை சின்ன குழந்த அந்த ஆயிஷான் பேர் குட்டி ஆயிஷா யார் என்னென்னா அவங்களுடைய சொந்தம் பேத்தி மடிய வச்சுருக்குறாங்க அமிர்பிடல் ஆசிரதிகள் அவர்களை பார்த்து கொஞ்சம் செடைஞ்சிக்கிட்டே சொன்னாங்களாம் யார் மாவியாரதிகள் தான் இப்போ பாருங்க இந்த பொம்பளை பிள்ளைகள் இப்படி தான் பக்கத்தில் இருக்கிறவனையெல்லாம் தூரமாக்கி விட்ரும் தூரமாக இருக்கிறவனையெல்லாம் பக்கத்தில் ஆக்கி விட்டுரும் இதை யாருக்காவது சம்மந்தம் கொடுத்தோம்னா வெகு தூரத்தில் இருக்கிறவன்லாம் ரொம்ப நெருக்கமாயிருவான் இதை கட்டி கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவனெல்லாம் தூரமாயிடுவான் இப்படியெல்லாம் இந்த பொம்பளை இருக்குது பொட்ட பிள்ளைகள் அப்படின்னு ஒரு அதிருப்தியான ஒரு செய்தியை சொல்ல அமர்புடல் ஆசிரதிகள் எல்லாம் சொன்னார்கள் நீங்கள் மாற்றமாக பேசுகிறீர்கள் அல்லாஹ் ரசூல் சொன்னதற்கு மாற்றமாக பேசுகிறீர்கள் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாமி நஹதீன் நதப அடல் மர்தா வல ஹன் அல சகீர் வல ரஹிம் ஆடல் கபீர் நோயாளியை பராமரிக்கிறதுல சின்ன குழந்தைங்க மேலே பிரியங்காட்டுறதில் பெரியவங்களை கண்ணியமாக பார்த்துக்கிறதுல பணிவிடைகள் செய்கிறதுல வீட்டு நிர்வாகத்தில் இதில் எல்லாம் இவர்கள் போல் வேறு யாரும் செய்ய முடியாது இதையெல்லாம் ஆம்பளை செஞ்சால் வேறு மாதிரி ஆயிரும் உலகம் பூரா நர்ஸுகள் இல்லாமல் கம்பவுண்டர்களாக போச்சுன்னு வைங்களேன் நிறையா பேஷண்ட்டு பிழைக்கவே மாட்டாங்க நர்சரி ஸ்கூலுகள் சின்ன சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூலுகள் அதிலெலாம் வந்துட்டு டீச்சர்கள் ஏன் தெரியுமா அந்த அந்த குழந்தைகளை பக்குவப்படுத்துறதுல இறக்கத்தோடு கையாள்றதில் அந்த ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்கு மட்டும்தான் வரும் நோயாளிகள் பராமரிப்பு குறிப்பாக பெரியவங்களை அனுசரணையோடு கவனிச்சிக்கிறது வீட்டிலேயே சாதாரணமாக வந்து நமக்கெல்லாம் அந்த பொறுமை பத்துமா ஆம்பளைகளுக்கு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி விளையாண்டு போட்டு அது டீச்சராக மாறிடும் எதே குழந்தை ஒரு குச்சியை எடுத்துக்கும் வீட்டில் இருக்கிற சூரை போர்டு மாதிரி நினச்சிட்டு பாடம் நடத்த ஆரம்பிக்கும் இப்போ என்ன தெரியுமா பாடம் நடத்தும் குச்சியை தூக்கிட்டு அடிக்கும் எல்லாம் அது நடத்துகிற பாடத்தை கேட்குறதுக்கும் அது குச்சியில் கொடுத்தா அடிக்கிற வாங்குறதுக்கும் யார் தெரியுமா அம்மா தான் அதோடய அம்மா சமயங்களில் தன் பிள்ளை டீச்சர் ஆகிட்டால் ஸ்டூடெண்ட்டாக மாறக்கூடிய பக்குவம் தாயிட்ட தான் இருக்குது நாம் தூக்கி குழந்தையவே வீசிட்டு போயிடுவோம் அந்த பக்குவம் ஆம்பளைனால சில விஷயங்கள் அனுசரித்து போக முடியாது பெண் குழந்தைகள்னால தான் முடியும் இப்போ அமருபடல் ஆசிரதிகள் தான் இந்த விளக்கத்தை அழகாக சுருக்கமான வார்த்தையில் சொன்ன உடனே மாவியார் ரதிகள் தான்னு சொன்னாங்க அமருபிடல் ஆஸ் உண்மையாலுமே இந்த பெண் மக்கள் விஷயத்தில் என் மனசுக்குள்ளே இருந்த கெட்ட எண்ணத்தை நீ போக்கிட்ட என்னுடைய பெண்மக்கள் விஷயமா நான் நினச்சி வச்சுருந்த சில விஷயங்களை உன்னுடைய இந்த விளக்கம் துரத்தி உண்மை பெண் மக்கள் பெற்றெடுக்கிற தாயும் அந்த வீடும் பரக்கத்தான வீடு எவ்வளவு சொன்னாலும் பயான் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் சரின்னு சொல்கிறவங்க கூட அவங்க வீடுகளில் பெண் குழந்தைறப்போ மு முகஞ்சுடிக்கிறாங்களே இன்னொரு விஷயம் இதில் பெண் குழந்தை பற்றி பேச வர்றதுனால நான் சொல்லிடணும் பெண் குழந்தை அதுக்கு பிறகு அந்த குழந்தையினுடைய வளர்ப்பு இன்றைக்கு அவருடைய சூழ்நிலைகள் இதை எல்லாத்தையும் நாம் இந்த தொடரில் பார்க்க போகிறோம் இப்போ அதில் முதல்ல இந்த பெண் குழந்தைகள் விஷயமா ஒரு தப்பான ஒரு செய்தி ஒன்று நிலவுது என்ன தெரியுமா பெண் குழந்தை பிறக்கிறது வந்து இந்த வீட்டுக்கு வந்த மருமக அந்த மருமகளோட தப்புங்கிற மாதிரி அதை இடிச்சு இடிச்சு காட்டுவாங்க வீடுகளில் ஆமாம் வரிசையாக போட்டையாக பெற்று வச்சிருக்கிறா என்று சொல்லுவார்கள் உண்மை என்ன தெரியுமா சயின்ஸும் சரி மார்க்கத்துலேயும் சரி குரான்லேயும் சரி இருக்கிறது என்ன தெரியுமா பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு காரணம் ஆண் தானே ஒழிய பெண் இல்லை பெண்ணுனால் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ மாற்றம் என்பது பெண்ணுடைய கருவறையில் அதெல்லாம் முடியாது இந்த ஆணுடைய அணுக்கள் மூலமாகத்தான் பெண்ணாக போகிறது அல்லது ஆணாக போகிறது இந்த எக்ஸ் ஒய் அணுக்கள் அது இதுன்னெலாம் சொல்லுவாங்க சயின்ஸில் இன்றைக்கு வரையும் விஞ்ஞானத்தில் நிரூபணமான செய்தி என்ன தெரியுமா பொறுக்கிறது பொண்ணா ஆனா இதுக்கும் தாய்க்கும் சம்மந்தம் இல்லை சுத்தமாக சம்மந்தம் இல்லை குரான்லேயும் ஒரு வார்த்தை வருது மின் தும்னா ஆண்களே நீங்கள் செலுத்தக்கூடிய ஆணுடைய அணுக்களில் இருந்து தான் குழந்த பொண்ணா ஆனாங்கிறது முடிவாகுது இந்த குரானில் இருக்கு அப்போ அறிவியலிலும் சரி அழுகுரானிலும் சரி நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை ஒரு ஒரு தாய் பெண் குழந்தை பெறுவதற்கு தாய் காரணம் அல்ல அதனால் இந்த வீட்டில் உள்ள வயசான பொம்பளைகள்லாம் வந்து இந்த மருமகளுக்கு வரிசையாக பெண் குழந்தை பெற்றிருந்தால் திட்டுறதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா முதல்ல உங்கள் பயனை திட்டணும் இவன் என்ன இப்படி ஒரு பையனாக இருக்கிறான் வரிசையாக பிள்ளையாக பெற்று வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டுறதா இருந்தால் திட்டக்கூடாது யாரையும் அப்படி பெண் குழந்தைன்னு நீ வந்து மன சங்கடப்படுறதா இருந்தால் இடித்து காட்டுறதா இருந்தால் குத்தி காட்டுறதா இருந்தால் முதல்ல உன் மகனை தான் சொல்லணும் ஏன்னா இந்த பெண் குழந்தை பிறக்கிறக்கும் இந்த த மருமகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எம் எந்த சம்பந்தமும் இல்லை அரபு நாட்டில் வேடிக்கையாக கித்தாபுரில் ஒரு செய்தி எழுதியிருக்கிறார்கள் ஒரு ஆள் இருந்தார் அபூ ஹம்சானு ஒரு ஆள் அவருக்கு ரெண்டு மனைவி ரெண்டு மனைவி அவருக்கு பக்கத்து பக்கத்து வீடு இந்த வீட்டில் அந்த மனைவி இந்த வீட்டில் இந்த மனைவி ஒரு மனைவி பூரா ஆண் குழந்தையாக பேத்திருக்கு அஞ்சாறு குழந்தை ஒரு மனைவி பூரா பெண் குழந்தையாக பேச்சுருக்கு அஞ்சாறு குழந்த இந்த என்ன பண்ண தெரியுமா வரிசையாக பொண்ணாக பிறந்த உடனே இந்த பொம்பளை பிள்ளைகளை பெற்ற வீட்டுக்கு போகிறதில்ல இங்கே மட்டும்தான் போகிறது பக்கத்து வீடு தான் கண்டுக்கிறதே இல்லை போகிறது இல்லை எதுவும் பண்ணுறதில்லை அப்போது அந்த பொம்பளை அற்புதமாக ஒரு கவிதை படிக்கிறா பக்கத்து வீட்டில் காதில் உழுகும் படித்தா ரெண்டு வரியில் கவிதை படிக்கிறா இவர் காதில் கேட்குற மாதிரி அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறப்போ யார் பொம்பளை பிள்ளைகளை பெத்த தாய் என்ன கவிதை படித்தா தெரியுமா மாலி அபி ஹம்சத்தலா எதீனா எதில்லு பில் பைத்தில்லதி எலீனா அல்லா நலிதல் பனீனா வல்லாஹி மாதா கஃபி ஐதீனா அதாவது இன்றைக்கி சயின்ஸு சொல்கிறதையெல்லாம் சேர்த்து அன்னைக்கே வந்து கிராமத்தில் உள்ள பொம்பளை சொல்லிட்டா எவ்வளோ அழகா அந்த மாதிரி சொல்கிறா இந்த அபு அம்சாவுக்கு என்ன வந்தது என்கிட்ட வர்றதில்ல எனக்கு பக்கத்து வீட்டில் தான் தங்கியிருக்காரு எதில் லுஃபில் பைத்தில் லதி யலீனா அல்லா நலிதல் பனீனா நான் ஆம்பள பெற்று தரலன்னு சொல்லி என் மேலே கோபமாக உட்காந்துருக்காரு பல்லாகி மாதா கபி ஐதீனா மேலே சத்தியமா ஆம்பளை பிள்ளையை பேக்கிறதோ பொம்பளை பிள்ளையில பேக்கிறதோ எங்கள் கையில் இல்லை இன்னுள்ளி சாரி ஐ நா கல் அறுதி நும்பித்துமா சரூஃபீனா நாங்கள் விவசாய நிலங்கள் நீங்கள் என்ன விதை போடுகிறீர்களோ அதைத்தான் இங்கே அறுவடை செய்ய முடியுமே தவிர நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் வெறும் நிலங்கள் அவ்வளோதான் இன்ன கல் அருள் நும்பி துமா எங்களிடம் போடப்பட்ட விதைகளை வளர்த்து தரத்தான் எங்களால் முடியுமே தவிர நாங்கள் விதை அல்ல அற்புதமாக அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டா இப்போ ஒரு காலத்தில் இருக்கிற கிராமத்து பெண் கூட ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கும் தாய்க்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு சரி இன்னைக்கு அப்படி பெண் குழந்தை பிறந்துருச்சு இந்த சில பேர் துக்கமாக சில பேர் சந்தோஷமாக ஆக ஏற்றுக்கிறாங்க ஆனால் ஹதீஸுகளில் நிறைய நல்ல வார்த்தைகள் என்ன தெரியுமா ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ பெத்து வளர்த்து ஆளாக்கி நல்லொழுக்கம் விடாமல் தடுக்கும் என்றார்கள் செல்லாலே செல்லும் இரண்டு குழந்தைகளை வளர்த்தவர்கள் இரண்டு குழந்தைகளை ஆளாக்கி அழகிய ஒழுக்கம் கற்பித்து உருவாக்கினால் அவர்களுக்கு தேவையான நல்லொழுக்கத்தை கொடுத்திருந்தா லகு சித்திரம் மினன்னார் அதீசில் வருகிறது நரகத்தை விட்டும் தடுக்கிற கேடயமாக இந்த பெண்கள் இருப்பார்கள் இன்னொரு அதிசயம் இப்படி வருது பெண் குழந்தைகளை பெற்ற தகப்பனும் நானும் மறுமையில் இப்படி இருப்போம் என்று செல்லல்லாக ஒலிங்குவ செல்லம் தங்களுடைய இரண்டு பரக்கத்தான அந்த விரல்களை சேர்த்து காட்டினார்கள் இப்போ பெருமானாரோடு இருப்பதற்கு நபிமார்களோடு இருப்பதற்கு மிகப்பெரிய நல்லமல்களெல்லாம் தேவை என்று நினைக்கிற போது பெண் குழந்தை பெறுவதே அவ்வளவு பெரிய நல்லமல் என்று சொல்லியிருக்கிறார்கள் அருவிநாயகம் சல்லல்லாஹூ அலி வசலம் அவர்கள் இதையெல்லாம் பார்க்கிற போது பெண் குழந்தையின் சிறப்பு நமக்கு புரிகிறது இப்போ இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் சிறப்பு மறுபக்கம் இன்றைக்கி அந்த பெண் குழந்தைகளை வளர்க்கிறது பெரிய சவால் பெரிய ஆபத்து பெரிய அபாயம் என்ன வேணாலும் வார்த்தைகள் சொல்லலாம் காரணம் இன்றைக்கு சமுதாயத்தில் நடைபெறுகின்ற மிகவும் சந்தி சிரிக்கிற சில செயல்பாடுகள் எந்த அளவுக்கு ஆயிடுதுன்னா இப்போ சாம பிள்ளைகளை பெற்றுறதுக்கு பயணம் பெற்றுருக்கலாமோ அப்படின்னு சில பேர் நினைக்கிற அளவுக்கு போயிருது காரணம் என்ன தெரியுமா சில பெண்கள் குறிப்பாக பருவம் எழுதிய பிள்ளைகளினுடைய கட்டுப்பாடற்ற வாழ்க்கை மனம்போன போக்கில் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை இன்றைக்கு எடுபட்டு போய்விட்ட பருதா முறைகள் ஆண்களோடு நெருங்கி பழகுகிற கலாச்சாரம் ஆண்களோடு தனிமையில் பேசுகிற சூழ்நிலைகள் இவைகளெல்லாம் பெண் குழந்தை வளர்ப்பு என்பதை அது அழகு என்பதை விட ஆபத்து என்கிற இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது சிறப்பு என்பதை விட அது சவால் என்கிற இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது அதனால வீட்டில் பெண் குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க ஆகா நாம் ரெண்டு புள்ள வச்சுருக்கோம் நாம் மூணு புள்ள வச்சுருக்கோம் நிறைய அதிசய சொல்லிட்டாங்க நாம் வந்து சொர்க்கத்துக்கு போயிடலாம் இல்லை அந்த பிள்ளைகளுக்கு நிபந்தனை போட்டாங்க செல்லாலி சொல்லம் வெறும் பெத்துட்டா மட்டும் சொர்க்கம் போக முடியாதான் ஃபத்த மகுன்னி மகு நல்ல ஒழுக்கம் கற்பித்து நல்ல கல்வியை தந்து அவர்களை உருவாக்குறதுல இந்த அம்சமெல்லாம் இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த விஷயத்தில் பெண் குழந்தைகளை வளர்க்கணும் சரி இதனுடைய பொறுப்பு யார் குடும்பத்தில் சந்தேகமே இல்லை முதல்ல தாய் முதல்ல தாய் வயசுக்கு வந்த பெண் அவள் எப்படி இருப்பாள்னு தெரியணும்னா பொதுவாகவே அடையாளம் என்ன தெரியுமா அவங்க அம்மாவை பாருங்கள் அல்லது அவங்க அம்மாவோட தங்கச்சிகளை பாருங்கள் சகோதரிமார்களை அவர்களிடத்தில் இருக்கிறது அப்படியே இந்த பெண்ணிடத்தில் பிரதிபலிக்கும் ஒரு பெண்ணின் குணநலன் அந்த பெண்ணினுடைய செயல்பாடு அந்த பெண்ணினுடைய குழந்தை பிறப்பு இது இது எதிலையாவது பருவம் எழுதி இருக்கிற ஒரு பெண்ணை பற்றி உங்களுக்கு தகவல் வேண்டுமானால் முதலில் பார்க்க வேண்டியது தாயை தாயுடைய சகோதரிகளை நிச்சயமாக அப்படி தான் இருப்பாங்க அப்படியானால் பெண் குழந்தைகளை வளர்க்கிற மிக முக்கியமான இடத்தில் தாய்மார்கள் இருக்கிறார்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இன்றைய சிந்தனையை முடித்து கொள்ளலாம் என்னென்னா திருக்குற இருக்கிறது ஹதீசுகளிலும் இருக்கிறது ஒரு பெண் அவள் முன்வராத வரை அல்லது அனுமதிக்காத வரை அல்லது அவள் அமைதியாக இருக்காத வரை தப்பு நடக்காது தப்பு நடக்காது உலகத்தில் எங்கே தப்பு நடந்தாலும் கற்பழிப்போ கூட்டு பலாத்காரமோ பாலியல் வன்முறைகளோ என்னவா இருந்தாலும் பெண்ணினுடைய தவறு நிச்சயமாக அங்கே இருக்கும் நிச்சயமாக இருக்கும் இது ஏதோ பெண்களை பார்த்து ஆ இது பெண் சுதந்திரத்துக்கு ஆபத்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் பெண்ணுடைய ஒத்துழைப்பு குரானில் பார்த்தீங்கன்னா திருட்டுக்கு தண்டனை பற்றி சொல்லப்படுது ஒரு ஆயத்தில் திருடிட்டா என்ன தண்டனை கைவெட்டு அப்படிங்கிற தண்டனை பற்றி வர ஆயத்து இப்படி வருது கத்து இருக்க தூக்கியகுமா ஜா அம்பிமா கசபா திருடக்கூடிய ஆண் திருடக்கூடிய பெண் இவர்கள் திருடிவிட்டால் இவர்களின் கைகளை துண்டியுங்கள் இவர்கள் செய்த செயலுக்காக பாவச் செயலுக்காக அல்லாஹவிடம் உள்ள தண்டனையாக அப்படின்னு குரால் வருது இதுவே திருட்டு கூட்டத்தில் இப்படி வருதில்ல விபச்சார கூட்டத்தில் என்ன வருது வார்த்தை வருது தெரியுமா அஸ்ஸானிய து அஸ்ஸானி வாஹிதும் என்குமா விபச்சாரம் செய்கிற பெண் விபச்சாரம் செய்கிற ஆண் இவர்களுக்கு கசியடி கொடுங்கள் இப்போது திருட்டு கூட்டத்தில் ஆண் முன்னிலைப்படுத்தப்படுறான் விபச்சாரத்தில் பெண் முன்னிலைப்படுத்தப்படுறான் ஆம்பளை ரெண்டாவது இங்கே விபச்சாரத்தில் திருட்டுல ஃபஸ்ட்டு ஆண் அப்புறம் பெண் ஏன் தெரியுமா உலகத்தில் நடைபெறுகிற பாலியல் ரீதியான தவறுகளுக்கு ஆண்களை விடவும் பெண்கள் முதல் காரணம் இது எப்படி இது சம்பந்தமான ஒழுக்கங்களுக்கு என்ன செய்கிறது இன்றைக்கி நடந்துட்டுருக்கிற பெண்களுடைய பருவ பெண்களுடைய அத்துமீறல் என்னென்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லா நாம் நாளை சிந்திப்போம் அல்லாஹ் அல்லாஹு ஷானு தாலா நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பெண்களை ஒழுக்க மேம்பாடுகளின் உச்சத்தில் உள்ள நல்ல பெண்களாக அல்லாஹ் ஆக்கி அருவானாக ஆமீன் அவன் அலமது இல்லாஹ் ஆலமீன் السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تبرجن تبرج الجاهلية الأولى صدق الله العظيم على وجه أرولا لنوم نكرت أنبود يوم ما هي إلّا الله بن بين بيرال ما هي அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நேரிய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைவர் மீதும் இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவதாக ஆமீன் குடும்ப உறவு சீர்வர எனும் இந்த தலைப்பில் பெண்மக்கள் வளர்ப்பது பற்றி நாம் பார்த்து வருகிறோம் பெண் குழந்தை பெறுவது ஒரு பெரட்கரிய பேரு என்று பார்த்தோம் ஆனாலும் அந்த பெறுதற்கரிய பாக்கியம் இன்றைய தினம் ஆபத்தான சூழ்நிலையாக மாறியிருக்கிறது பெண் குழந்தைகளை வளர்ப்பது இன்றைக்கு ஒரு சவாலாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் சொல்லிக்கொண்டு வருகிறோம் உண்மை சமீபகாலத்தில் நம்முடைய வீடுகளில் இருக்கின்ற பழைய மூதாட்டிகளாக இருக்கிற சுமார் ஐம்பது அறுபதுகளுக்கு மேற்பட்ட வயதிலே உள்ள தாய்மார்களுக்கும் இன்றைய நவீன காலத்து பெண்களுக்கும் இடையிலே நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும் ஒரு மாபெரும் வேறுபாடு கல்வியில் நாகரிகத்தில் கலாச்சாரத்தில் அவர்களை விட இந்த இளவயதுக்காரர்கள் கொஞ்சம் மேலே கூட இருக்கலாம் ஆனால் ஒழுக்கத்தில் பண்பாட்டில் வெட்க உணர்வில் பாவங்களில் தள்ளி நிற்பதில் இந்த பழைய மூதாட்டிகளாக இருக்கிற தாய்மார்கள் அவர்களுக்கு முன்னால் பத்து சதவீதம் கூட இன்றைக்குள்ள இளவயது பெண்கள் இல்லை என்கிற குற்றச்சாட்டு பொதுவானது பரவலானது உண்மையானதும் கூட ஆண்கள் வருகிற போது தெருவோடு தெருவாக ஓரமாகி ஒட்டி கொண்டு போகிறாலே ஒரு கிழவி இன்றைக்கு நீங்கள் நவீன பெண்களிடத்தில் அதை எதிர்பார்த்திருக்க முடியாது இளம் பெண்களிடம் இன்றைக்கு இருக்கிற பருவ பெண்களிடம் குறைந்து வருகிற வெட்க உணர்வு எல்லாவிதமான பாவங்களுக்கும் காரணம் வெர்க்கம் ஈமானின் அடையாளம் பெற்றோர்கள் குறித்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தருகிறீர்களோ இல்லையோ வெட்க உணர்வை நீங்கள் வளர்த்தாக வேண்டும் சில அசிங்கங்களை ஆபாசங்களை காணவோ பேசவோ இருந்து வெகு தூரம் தண்ணி போகவோ வெட்க உணர்வு தேவை அந்த வெர்க்கத்தை நீங்கள் கொடுத்தாக வேண்டும் தவறுகிற இடங்களில் தான் கோளாறு நடக்கிறது வெட்கமும் ஈமானும் ஒன்றையொன்று ஒட்டி கொண்டவை ஒன்று போனால் இன்னொன்றும் போய்விடும் என்றார்கள் நாயகம் செல்லாது சொல் ஒரு பொம்பளைிட்ட வெட்கம் போயிடுச்சு ஒரு பிள்ளையிட்ட ஈமானும் கொஞ்ச நாளில் போயிடும் ஈமான் போனால் வெட்கமும் போய்விடும் வெட்கம் ஈமானின் ஒரு அடையாளம் அல்லாஹ் আলাইஹிஸ்ஸலாம் சொல்வார்கள் اذا فاتك الحياء فافعل ما شئت வெட்கம் போயிருச்சா என்ன வேணாலும் பண்ணிக்கோ மனிதனுக்கும் மற்றவைகளுக்கும் வேறுபாடு காட்டுவது வெட்கம் அந்த வெட்கம் பருவ பெண்களிடத்திலே இருக்குமானால் அற்புதம் அற்புதம் அவர்களிடத்தில் முதலில் வேண்டும் அந்த வெட்க உணர்வு இன்னைக்கு கம்மியா இருக்கு இல்லையா ஆண்களோடு அருகாமை ஆண்களோடு நெருக்கம் ஆண்களோடு தனிமை ஆண்களோடு பேச்சு ஆண்களோடு தொடர்பு அந்நி ஆண்களோடு இதுக்கு நம்ம பிள்ளைகளை நாம் அனுமதிக்க முடியாது இல்லை இல்லை எங்கள் பிள்ளைகள்லாம் எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளை இப்படி இது பேசுகிறதே முதல்ல தப்பான விஷயம் எல்லாவுக்கே தெரியும் ஆணும் பெண்ணும் அருகருகே இருந்தால் சரிப்படாது அது பஞ்சும் நெருப்பு மாதிரி ரெண்டும் பக்கத்தில் இருந்தால் பற்றிக்கும் தானாக ஈர்த்து கொள்ளும் ஆதமலேஜில் நிற்கிறப்போ அவாளிசிலாக நிற்க வச்சாங்க அல்ல ஒன்றும் சொல்லித்தரல இது ஒன் மனைவி நீ இதை இந்த மாதிரி அன்பு செலுத்தணும் இந்த மாதிரி மனைவியை கொஞ்சனும் குழவனும் ஒன்றும் சொல்லித்தரல தானாக இது அங்கே சாஞ்சிருச்சு அது இங்கே சாஞ்சிருச்சு யாரும் சொல்லலை அருகருகே இருக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் நாம் எவ்வளவுதான் பெரிய பாரம்பரியமான குடும்பமாக இருந்தாலும் மனிதனின் உணர்ச்சிகளும் உணர்வுகளும் ஆணுக்கு வேறு பெண்ணுக்கு வேறு சீக்கிரமாக ரெண்டும் இணைந்துவிடும் ஏன் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசலாமா ஒரு ஒரு பதினாலு வயசு பதிமூணு வயசு பருவம் அடைகிற பையனில் இருந்து யாரும் கோவிச்சுக்க வேணாம் தொண்ணூறு வயசு கிழவன் வரைக்குமா இருந்தாலும் ஒரு பெண் மட்டும் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் பழகுவதற்கும் சீண்டுவதற்கும் சமயங்களில் அத்துமீறுவதற்கும் அவள் முன் வந்துவிட்டால் இந்த ஆண் உலகம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளத்தான் துடிக்கும் நீங்கள் என்ன எல்லாத்தையும் மட்டமாக பேசுறீங்க இல்லை இது ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பம் வாய்ப்பு அமையலை அது வேற அமைகிற போது நாயகம் சொல்லுகிறார்கள் நீ நல்லவனாக இருக்கலாம் சைத்தான் கேட்டவன் அவன் கூட வந்துடுவான் ஆணும் பெண்ணும் சந்திக்கிற எந்த இடத்துலையும் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் சந்திக்கிறது இல்லை கூட இவன் வர்றான் சைத்தான் வர்றான் எனவே வாய்ப்பு கிடைக்குமானால் இன்னைக்கும் உன்னில தெருவில் போற பெண்களை கூட பார்க்கிற விஷயத்தில் ஆண் சமூகம் கட்டுப்பாடு கண்ணியம் அதை எல்லாம் பேணிட்டு இருந்தாலும் கூட அதையும் தாண்டி தன்னை காட்டுவதற்கு ஒரு பெண் முன் வந்தால் இந்த உலகத்தில் எப்போதும் பார்ப்பதற்கு ஆண் சமூகம் தயாராக இருக்கிறது குறிப்பா அதில் வந்து இளம் பெண்கள் பருவ பெண்கள் தங்களுடைய அழகை வெளிக்காட்டுவது என்பது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா அந்த ஆபத்தை இன்றைக்கு உலகம் அனுபவித்து கொண்டிருக்கிறது இந்த இந்த மாதிரி பெண்களை கருத்தில் வச்சு தான் செல்லல்லி செல்லன் சொன்னாங்க நான் எனக்கு பின்னாளை விட்டுட்டு போகிற ஃபித்னாக்களில் பெண்களை போன்று பெரிய ஃபித்னாக்களை நான் விட்டுட்டு போகலை ஒரு ஹதீசில் இப்படி சொன்னாங்க சைத்தான் மனிதர்களை கெடுப்பதற்கு போடுற வலைகள்லேயே பெரிய வலை எதுன்னா சை பெண் வலைதான் இதற்கெல்லாம் நம்முடைய பெண்கள் உடன்படக்கூடாது என்றால் குறிப்பாக அவள் பருவத்திற்கு முன்பிருந்தே பராமரிக்கப்பட வேண்டும் பருவம் எழுதியதற்கு பிறகு மிகவும் கண்டிப்பாக அவள் வளர்க்கப்பட வேண்டும் இன்றைக்கி ரொம்ப மோசமாக வெளியில் சுற்றுகிற பெண்கள் ஆடவர்களுக்கு முன்னாலே நிற்கிற பெண்கள் ரொம்ப வெக்கமாக இருக்குது எந்த கல்யாண மண்டபத்திலையும் கோசா இல்லை தொண்ணூறு சதவீத அலங்காரங்களோடு நகைகளோடு எல்லாம் போட்டுட்டு வயசு பிள்ளைங்க மண்டபத்தில் எல்லாத்துக்கும் முன்னாடி வர்றாங்க இது எப்படி எந்த கலாச்சாரம்னு தெரியல இவங்கெல்லாம் இஸ்லாமை வெறும் முசல்லாவுக்குள்ளேயே வச்சுட்டாங்களான்னு தெரியல குரான் பெட்டிக்குள்ளேயும் குரான் பெட்டிக்குள்ளேயும் இந்த முசல்லாவுக்குள்ளேயும் இல்லையே எல்லா இடத்துலையும் இருக்கேன் ஏன் மண்டபத்துக்கு போகிறப்ப மட்டும் ஒரு முஸ்லீம் பெண் முஸ்லீம் பெண்ணை இல்லை எவனோ எடுக்கிற ராட்சச வீடியோ அந்த பிள்ளையை குளிப்பாட்டுதே அவன் கேமராவை கொண்டு போய் அங்கே நிறுத்துறானே நான் வெறும் மனப்பெண்ணை மட்டும் சொல்லலை மண்டபத்தில் இருக்கிற அத்தனை வயசு பெண்களும் ஏன் சமயங்களில் அவங்க அம்மாவும் இதெல்லாம் நீங்கள் எப்படி அனுமதிக்கிறீங்க ஒரு காலத்தில் வயசு பெண்ணை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு மாட்டாங்க தெரியுமா அப்படி உள்ள பாரம்பரியம் உள்ள ஒரு நாட்டில் பண்பாடு உள்ள சமுதாயத்தில் இன்றைக்கி ஏன் இப்படி ஆச்சு எந்த கல்யாணமாக இருந்தாலும் மகனை இவ்வளவு தூரம் அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி என்ன பொது விருந்தாக வைக்கிறீர்கள் பெண்ணினுடைய ரோமம் கூட ரோமம் கூட அவுரத்து மறைக்கப்பட வேண்டிய பொருள் என்று தானே இருக்கிறது அல்லாகவருக்கு முன்னால் இருக்கிற அந்த ஹஜ்ஜிலே கூட தலையில் சுத்தமாக மறைத்திருக்க வேண்டுமே இது எந்த அடிப்படையில் பெண்கள் வீடுகளில் தங்கள் உதிர்ந்து போன ரோமத்தை கூட பப்ளிக்கில் போட வேணாம்னு ஃபிக்கில் இருக்குது பொகாக்கள் இன்னமும் எழுதுகிறார்கள் பெண்கள் தங்கள் அழுக்கான ஆடைகளை ஒரு பொது குடும்பத்தில் கூட்டு குடும்பத்தில் தங்களுடைய பழைய ட்ரெஸ்ஸுகளை கூட பப்ளிக்கில் வைக்க வேண்டாம்னு பொகாக்கள் எழுதுகிறாங்க காரணம் கருதிதான் உன்னுடைய கால் கொழுசு சத்தம் கூட ஒருவனை கிளர்ச்சிப்படுத்தலாம்னு குரான் சொல்லுதா இல்லையா சீனத்து கிண்ணுலதாக ஜமியான் கால்களை அடிச்சு சலங்கையினுடைய சப்தம் கேட்குறவன்னு நடக்க வேண்டாம்னு சொல்றது ஏன் சவுண்டு டிஸ்டர்பா இருக்குங்கிறதுனாலயா இல்லை பெண்ணினுடைய எந்த அம்சம் வேண்டுமானாலும் ஒரு மனிதனை கிளறிவு முடியும் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிற சரியத்தில் இன்றைக்கி அப்படியே உரித்த கோழிகளாக வர்றதும் அங்கங்கள் தெரியும் வண்ணம் ட்ரெஸ்ஸு போடுறதும் சொல்லுவதற்கு சபைகளிலே பேசுவதற்கு நாம் வெறுக்கப்படுகின்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த இந்த சமாச்சாரங்கள் அதிகமாக இருக்கிறது சமீபத்தில் சில தொடர்களுக்கு முன்னாலே சொன்னது போல இந்த உலகம் இன்னைக்கு ஆபாச உலகம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆபாச உலகம் இது அப்படியானால் ஆபாச உலகத்தில் எதிர்நீச்சல் போட்டு உங்கள் பெண்களை வளர்த்தாக வேண்டிய கட்டத்தில் இதெல்லாம் ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும் அத்தர் போட்டுட்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டான் இருக்குது பெண்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாலிசனுடைய காலத்தில் பள்ளிவாசலுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்தில் தொழுகைக்கு வந்த காலத்தில் அத்தர் போட்டுட்டு உங்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிய எந்த ஒரு முஸ்லீம் பெண்ணும் மஸ்ஜிதிற்கு வருகிற போது கூட தன்னுடைய வாசனை திரவியம் பூச வேண்டாம் இது ஹதீசு இன்றைக்கி வந்து நாம் போடுற எக்ஸ்ட்ராடினரி மேக்கப் மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் மேக்கப் எல்லாம் பயங்கரமாக போட்டுட்டு பொதுமக்களுக்கு விருந்து படைக்கின்ற அளவுக்கு நாம் வந்து இன்றைக்கி போயிட்டோமே இதுவெல்லாம் வந்து நம்முடைய பாரம்பரியத்தையே சிதைக்கலையா என் பிள்ளை வீணாக போயிட்டா என் பிள்ளை ஓடி போயிட்டா என் பிள்ளை என் பேச்சை கேட்கலை இதெல்லாம் எங்கே தெரியுமா கோளாறு இந்த பெட்க உணர்விலிருந்து துவங்க வேண்டும் எல்லாம் போச்சே இந்த மார்க்கம் எவ்வளோ தூரம் வைத்திருக்கிறது தெரியுமா பெண்களில் நபி இல்லை ஒன்னே கால் லட்சம் நபிமார்கள் ஒரு நபி கூட பெண் நபி இல்லை ஏன் தெரியுமா பெண் நபி இருந்தால் அவர் பிரச்சாரத்துக்கு வரணும் அவர் தேவா செய்யணும் மக்களுக்கு அழைப்பு கொடுக்கணும் இஸ்லாத்தை பொதுமக்களை எதிர்கொள்ளுகிற பொது சமூகத்திற்கு ஒரு பெண் வந்து நின்று பிரச்சாரம் செய்வது அல்லா விரும்பலை சில பேர் நம்ம மார்க்கத்திலேயே சில பேர் இருக்கான் என்னன்னா பெரிய பெண் உரிமையை பேசுவான் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் தெரிஞ்சுங்க இன்றைக்கி உள்ள உலகத்தில் பெண் உரிமை பெண் சுதந்திரம் பெண்ணியம் பெண் மறுமலர்ச்சி இதெல்லாம் பேசலானுக்கில்ல இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் தான் என்னென்னா எல்லாம் குறைச்சி பெண்ணை வெளியே கொண்டு வரணும் இதை தவிர இவனுகள வேறு ஒன்றுமே கிடையாது எல்லா பெண்ணுருமே இதுக்குள்ளே அடக்கம் எந்த ஃபெமினிஸ்ட்கள்ட்ட வேணாலும் வேணால் பேசலாம் உண்மை இதுதான் வேறு ஒன்றுமே இல்லை ஏண்ட பெண் சுதந்திரம்னா எவ்வளவு தூரம் ஆடை அவிழ்க்கிறதோ அதுக்கு பேர் பெண் சுதந்திரமா கண்ணியத்தை கெடுக்கிற வகையிலே இன்றைக்கு பெண்ணியம் பேசுகிறார்கள் பெண் சுதந்திரம் பேசுகிறார்கள் உண்மை அவர்களுக்கு ஏற்ற முறையிலான கண்ணியம் இந்த இஸ்லாம் சொல்லித்தருகிறது தருகிறது நபியா வைக்கல அல்ல நீ பப்ளிக்கில் வர வேண்டிய அவசியமும் பிறர் பார்க்க வேண்டிய அவசியமும் வருகிற போது அதில் பல ஆபத்துகள் ஏற்படலாம் என்பதிலே தெளிவாக இருக்கிறது இமாமத்து கதாவத்து நிறைய விஷயங்கள் பெண்கள் இந்த விஷயத்தில் மார்க்கம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் அனுமதிக்கலை பெண்ணினுடைய கண்ணிலே வெட்க உணர்வு வேண்டும் எந்த ஆம்பளையும் நேரடியாக எடுத்து நேருக்கு நேர் ஒரு பெண் பார்க்கறானாவே வெட்க உணர்வு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் பார்க்க மாட்டார்களே அப்படி சல்லல்லா அல்லி காலத்து குடும்பத்து பெண்கள் மாத்திரமல்ல ரசூல் செல்லாழி செல்லத்தை சொல்லுவாங்க ஆயிஷா அம்மா மதீனாவில் உள்ள இளம் பெண்களை விட ரசூல்லாவுடைய பார்வை வெட்கமானது பார்வையிலேயே வெட்க உணர்வு வேண்டுமே இன்னைக்கு இவைகள் எல்லாம் போகின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வெட்க உணர்வு எடுபட்டு விட்டது அது எடுபட்டதனுடைய விளைவை இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் உலகம் முழுக்க என்ன தெரியுமா இன்றைக்கு இஸ்லாமிய பெண்ணை தெருவுக்கு கொண்டு வருவதற்கான ஏராளமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஊடகமாவது சொல்லுங்க சமயங்களில் சினிமாக்களில் சீரியல் தொடர்களில் விளம்பரங்களில் விளம்பரங்கூட ஒரு அப்பாவும் வயதுக்கு வந்த மகளும் ஒன்றா உட்காந்து பார்க்க முடியலை மோசமாக இருக்கா இல்லையா நாட்டில் உள்ள எந்த சுவரொட்டியாவது ஆபாசம் இல்லாமல் சுவரொட்டி இருக்கா உங்கள் கடைகளில் தொங்குகிற எந்த புத்தகங்களிலாவது ஒரு பெண்ணினுடைய சதை முன்னிலைப்படுத்தப்படாமல் எந்த புத்தகமாவது இருக்கா சுற்றிலும் ஆபாசம் சுற்றிலும் ஆபாசம் உங்கள் கைகளிலே இருக்கிற மொபைல்களில் தொடங்கி உங்களுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் போகுமோ அத்தனை இடத்திலும் ஆபாசம் இது என்ன பெண் உரிமை விளைவு என்ன தெரியுமா இன்னைக்கு இந்த கெட் டுகெதர் கலாச்சாரம் பரவுகிறது கல்யாணமெல்லாம் கிடையாது சும்மா ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு வாழ்றது நல்லா பாதுகாக்கணும் இந்த வாழ்க்கைக்கு பேர் வேற இது விபச்சாரம் இது முஸ்லிமான கணவன் முஸ்லிமான மனைவி இந்த இதை தவிர வேறு எந்த வகையில் போனாலும் அது விபச்சாரம் இன்றைக்கி கெட் டுகெதர் டேட்டிங் கலாச்சாரம் நம்ம கொஞ்ச நாளைக்கு வாழுவோம் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இல்லாட்டி முடிச்சுக்கலாம் இது எவ்வளோ பச்சத்தனமான விபச்சாரம் தெரியுமா இன்றைக்கி இந்த கலாச்சாரமெல்லாம் இருக்குது அதிர்ச்சி செய்தி உங்களுக்கு தெரியும் உலகம் முழுக்க சிங்கிள் பேரண்ட்டு சைல்டு அதாவது குழந்தைக்கு தாய் மட்டுமே இருக்கிறார் தகப்பன் இல்லை தெரியலை தகப்பன் மட்டுமே இருக்கிறான் தாய் தெரியலை என்கிற சூழ்நிலை எல்லாம் இப்போ அதிகமாக உருவாயிட்டிருக்கு அனாதை குழந்தைகள் அதிகம் காரணம் என்ன தெரியுமா யாரோ ரெண்டு பேருடைய அத்துமீறலில் இவர்கள் பிறந்த காரணத்தால் இவர்கள் அனாதைகளாக இருக்கிறார்கள் சமூகத்தில் இந்த அனாதை குழந்தைகள் சமீப காலங்களில் அதிகரிச்சிட்டு வருது தற்காலிக திருமணம்னு அழகாக தமிழில் பேர் சொல்கிறான் என்ன தற்காலிக திருமணம் ஊரு கூடி சான்றோர்கள் கூடி துவா செஞ்சு வாழ்த்தி அப்படியெல்லாம் நடக்காது அவங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவாங்க அவங்க சேர்ந்து அவங்களா வாழ்ந்துட்டு இருப்பாங்க எவ்வளவு மோசமான ஒரு கலாச்சாரத்துக்கு இன்னைக்கு நம்ம போயிட்டோம் தெரியுமா மிகவும் கொடுமை பெண்களை மையப்படுத்தி இன்றைக்கு நடைபெறுகின்ற ஆபாசத்தினுடைய பன்முகம் பன்முகம் எல்லா பக்கமும் தான் கோர பல்ல காட்டிக்கிட்டு நிற்கிறப்போ வீட்டுக்குள்ள வயசுக்கு வந்த பிள்ளைய வச்சிருக்கிறவங்க நெருப்பை மடியில் கட்டி கொண்டது போல ஏன்னா எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியலை புள்ள வெளியே போயிட்டு திரும்பி வர்றப்போ அதோட மனசில் எவன் உட்காந்துருக்கான்னு தெரியலை யாரோடு தொடர்பு வச்சுருக்குன்னு தெரியலை சில பல குடும்பங்களில் பெற்றோர்களை பாரம்பரியத்தை தீனை எல்லாத்தையும் தூக்கி மீறிட்டு சினிமாவை தினமாக சினிமாவில் பார்த்துட்டு அதிலெல்லாம் காதலிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறாங்க நாமளும் அப்படி செஞ்சா என்ன ஒன்று தெரிஞ்சுக்கங்க ப்ராக்டிக்கல் லைஃப் வேறு சினிமா திரையில் உள்ள வாழ்க்கை வேறு சினிமா விஷயத்தில் சினிமா விஷயத்தில் நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கோம் திரும்பவும் சொல்கிறோம் யார் கோவிச்சாலும் பிரச்சனை இல்லை தைரியமாக சொல்கிறோம் சினிமா எவ்வளையும் திருத்தாது எவ்வளையும் திருத்தாது உலகத்தில் சினிமாவை பார்த்து திருந்த நம்ம ஒருத்தம் கிடையாது கிடையவே கிடையாது இந்த படம் பார்த்தேன் நான் அதை பார்த்ததிலிருந்து இப்படி திருந்திட்டேன் எவனுமே இல்லை ஆனால் சினிமா எவனை வேணாலும் கெடுக்கும் எவனை வேணாலும் கெடுக்கும் சினிமாவில் கெட்டு போனவங்க நூறு இல்லை ஆயிரம் இல்லை லட்சம் கூட இருக்கும் கோடி கூட இருக்கும் கெடுப்பதற்கு மட்டுமே எல்லாம் வர்றதை பார்த்துக்கிட்டு அவங்க அவங்கெல்லாம் காதலிக்கிறாங்க சேர்ந்துக்கிறாங்க எதிர்ப்பெல்லாம் மீறி கடைசியில் பண்ணுறாங்க அது அங்கே மட்டும்தான் நடக்கும் மூடுகளில் நடக்கிற செய்தி அல்ல பிராக்டிக்கல் லைஃப்பில் இது குடும்பத்தினுடைய அவப்பெயர் இது இதையெல்லாம் பேசுனா நம்மளை பிற்போக்குன்றான் ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருக்கார் ரொம்ப பிற்போக்காக இருக்கார் இந்த இந்த மதவாதிகள்லாம் இப்படி தான் உங்களுக்கு குடும்ப கௌரவம் என்ன தெரியும் பாரம்பரியம் என்ன தெரியும் எங்களுடைய இஸ்லாம் வளர்ந்த வளர்ச்சியும் அதன் பின்னணியும் என்ன தெரியும் ஒரு முஸ்லிம் பெண்ணை மிகப்பெரிய கண்ணியத்திற்குரிய பொருளாக நாங்கள் பார்க்கிறோம் எனவே ஊருக்கு தாரை வாக்குறதுக்கு அல்ல பொம்பளை ஊருக்கு தாரை வார்ப்பதற்கு அல்ல இஸ்லாமிய ஒழுக்கங்களோடு அவள் வளர்க்கப்பட வேண்டும் இன்னைக்கு நாம் அந்த பெண்ணை சுற்றி கட்டமைத்திருக்கிற அத்தனையும் தப்பான சூழ்நிலைக்கு கொண்டு போய் வைத்திருக்கிறது சுசெல்லி சிலம் காலத்தில் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு இருந்தாங்க பொம்பளைங்க பள்ளிவாசலுக்கு வர்றப்போ கூட என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு ஆண்கள் சஃப் இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் பின்னாடி பெண்கள் சஃப் பின்னாடி பெண்கள் சஃப் முடுக்க புறுக்காவோடு வருகிற போது மருதாவோடு இருக்கிற போது அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா எந்திரிச்சு போகிறப்போ முதல்ல அவங்க போயிடணும் அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற ஆம்பளைங்க போகணும் இன்றைக்கும் நீங்கள் மதீனாவில் பாருங்கள் மதீனா வசிச்சது நம்ம பள்ளிவாசல் தனியாக வழி ரெண்டு பக்கமும் தனி வழி ஆணும் பெண்ணும் தொடுவது கூட வெளியிலே தெரியாது சந்தித்து கொள்ள முடியாது கேட்டுக்கு வழியே தான் இந்த அளவுக்கெல்லாம் பேணுதலை பொத்தி பொத்தி இந்த சதிகத்து கொண்டு வந்து வைத்திருப்பதெல்லாம் இன்னைக்கு வீணா போயிருச்சேங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நாடு முழுக்க முஸ்லீம் பெண்கள் பெற்றோரை மீறி தீனை மீறியெல்லாம் ஓடி போகிறாங்க ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஓடி போகிறதுன்னு சொன்னாவே நம்ம சிரிப்போம் ஏன்னா எந்த ஊரில் நம்ம அதெல்லாம் கேள்விப்படவே இல்லை கேள்விப்படவே இல்லை எந்த ஊர்லேயும் ஊருக்கு ஒரு ஒருத்திருப்பாக வேணாம் ஏதாவது பெருசாக பேசுவாங்க இப்படியாமா அப்படின்னு இன்றைக்கி தெருவுக்கு தெருவு வீட்டுக்கு வீடு யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியலை நாம் எங்கே என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது நவீன பெண்களுடைய மனோநிலையை புரிஞ்சு அதுக்கு தோதுவாக அவங்களுக்கு மார்க்கத்தை கொடுத்து வளர்க்கலை அதனுடைய விளைவு எல்லா பக்கம் இன்றைக்கி இருக்கிறோம் நிறைய வீடுகளில் இந்த ஓடி போகிறவர்களுக்காவது கொஞ்சமாவது இருக்கா சின்ன வயசுலேருந்து வளர்த்து ஆளாக்கினவங்க என்ன பாடுபடுவான் நான் தெளிவாக தைரியமாக கேட்குறேன் ஓடி போகிறவள்கள்கிட்ட கேட்குறேன் இந்த பெற்றோருடைய கண்ணீரை பத்துவாவோடு உன் வாழ்க்கை தொடங்குதே உருப்படுமா என்ன சாப விடுறீங்கன்னு கேட்கவேண்ணா உண்மை பெற்றோர் வந்து அவர்களின் கண்ணீரிலிருந்து உன் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது நீ உன் வாழ்க்கையில் செழிப்பாக வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா பத்துவாவோடு தொடங்குகிற ஒரு வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் பெற்றோர்களை உறவுகளை இவர்களையெல்லாம் விட்டு விட்டு போகிறார்கள் என்பதை விட மிக அதிகபட்சமாக இன்னைக்கு தீனுல் இஸ்லாமியை விட்டுட்டு வெளியே வெளியே போகிறாங்களே ஓடி போகிறாங்களே இந்த அளவுக்கா உணர்வு இல்லாமல் போய்விட்டது முஸ்லீம் பெண்ணுக்கு ஒரு 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 நர்சரி ஸ்கூலில் இருந்து எல்கேஜியில் இருந்து உன்னை சேர்த்துருக்கு உன் தகப்ப உன்னோட பிஞ்சு கையை பிடிச்சிட்டு நடந்ததில் இருந்து காலேஜில் கொண்டு போய் உன்னை வாசலில் இறக்கி விட்ற வரையும் காலமெல்லாம் உன்னை டெய்லியும் கூட்டிகிட்டு அலைஞ்சவனை விட ஒரு நாற்பது நாள் கூடயே உட்காந்து ஸ்கூட்டரில் போகிற அவன் பெருசாக போயிட்டானா யோசிக்க வேண்டும் இளம் பெண்கள் வயசு பெண்கள் யோசிக்க வேண்டும் எந்த அடிப்படையில் வீட்டில் உள்ளவங்களோட பத்வா வாங்கிட்டு இப்படி வெளியே போகிறாங்கன்னு தெரியல திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் டிவிகளில் சினிமாக்களில் அங்கங்கே காதல் புனிதப்படுத்தப்படுகிறது நிச்சயமாக இது சத்தியமாக இது தவறு தவறு மார்க்கம் ஒரு அந்நிய ஆணும் ஒரு பெண் அந்நிய பெண்ணும் ச சந்திக்க பேச பழக அனுமதிக்கலை ஊர் சுற்றுறதும் பீச்சில் சுற்றுறதும் அங்காங்கே திரைமறைவுகளில் சந்திப்பதும் இருட்டுகளிலே கூடுவதும் ஹோட்டல்களில் போய் கேளிக்கை இது எதற்குமே இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை நீ இத்தனை அத்துமீறல் பண்ணித்தான் காதல் என்ற பெயரில் நீங்கள் சேருகிறீர்கள் அல்லாஹு பத்துவாவோடு தொடங்குகிற வாழ்க்கை தான் இவர்களுடைய வாழ்க்கை தைரியமாக எங்களால் சொல்ல முடியும் கண்ணுக்கு எதிரிலே நாங்கள் பார்க்கிற காதலித்து சேர்ந்து கொண்ட ஜோடிகள் சீரழிவது இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம் இதெல்லாம் பிற்போக்கு அல்ல சொல்ல போனால் நாங்கள் சொல்லுவது மட்டும்தான் முற்போக்கு உலகம் இந்த முற்போக்குக்கு வரும் எல்லா இலக்கியங்களும் கூட இந்த முற்போக்குக்கு வரும் நான் பருவ பெண்களை வளர்க்கிற பெற்றோர்களுக்கும் பருவ பெண்களுக்கும் ஒரு செய்தி சொல்லி நிறைவுபடுத்துகிறேன் உண்மு அல்லாஹு எல்லாகுவன்க அவர் அம்மா இருந்தாங்க உம்மு சுலைம் அனுசரதி எல்லாகவனுடைய அம்மா அவங்க கணவர் இறந்துட்டார் இதாவெல்லாம் முடிஞ்சிருச்சு அழகான பெண் நல்ல நிர்வாகியான பெண் திறமையான பெண் இந்த பெண்ணை கட்டிக்கிறதுக்கு நிறைய பேர் ரெண்டாவதாக கட்டிக்கிறதுக்கு போட்டி மதீனாவில் ஒரு பெரிய ஆள் அபூ தல்ஹா அவர் அல்ல முஸ்லீம் அல்ல அவர் அவர் வந்தார் வந்து நேரடியாக கேட்டார் உம்மை சுலைம் நான் உங்களை கட்டிக்கிறேன் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க காரணம் என்னமோ அபு தல்ஹா பெரிய செல்வந்தர் பெரிய வீரர் நல்ல பணக்காரர் ஒரு ஊரில் எல்லாம் இருக்குது அவர் தன்னை கட்டிக்கிறேன்னு சொல்ல வந்ததே இந்த பெண்ணுக்கு கிடைச்ச பெரிய பெருமை உம்மு சுலைம் திரும்ப சொன்னாங்க யா அபா தல்ஹா மிஸ்லு கலா யுரத்துபா அபுதலா உங்களை போன்றவர்களை பெண் பார்க்குற இடத்துல எல்லாம் யாருமே இந்த மாப்பிள்ளையை வேணான்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் என்னை கட்டி கொள்வதற்க உலகத்தில் எல்லாம் ஒரு ஆம்பளைக்கான அத்தனை தகுதியும் உங்கள்கிட்ட இருக்குது நான் என்ன செய்ய நான் முஸ்லீம் நீங்கள் காஃபர் நமக்கு இது இந்த சம்பந்தம் ஒத்து வராது நீங்கள் வணங்குகிற கல்லும் நீங்கள் வணங்குகிற மரம் மட்டைகளும் என்னுடைய விவாதத்துகளுக்கு அப்பாற்பட்டவை நான் ஒரே இறைவனை வணங்கக்கூடியவள் அல்லஹவின் தூதர் முகமது ரசூலுல்லாவை தூதராக ஏற்றுக்கொண்டவள் வேணும்னா நீங்கள் என்னை கட்டிக்கிறதுன்னு முடிவு பண்ணான் மகர் தொகைன்னு ஒன்று கொடுக்கணுமல்ல பெண்ணுக்கு எனக்கு மகர் வேண்டாம் நீங்கள் முஸ்லீம் ஆகி உங்கள் இஸ்லாமை மகராக கொடுங்கள் உங்கள் இஸ்லாமை மகராக கொடுங்கள் என்ன அற்புதமான வார்த்தை அவர் போனார் பல நாள் சிந்தித்தார் அதுக்கு பிறகு இஸ்லாத்தை வாசிக்க ஆரம்பித்தார் இஸ்லாத்தை பற்றி தெரிய ஆரம்பித்தார் ஹூசல்லா அலிசனுடைய சமூகத்தில் இஸ்லாத்தில் சேர்ந்தார் அதற்கு பிறகு இவர்களின் திருமணம் நடந்தது இங்கே நான் சொல்ல வர்றது தன்னுடைய எந்த இக்கட்டிலையும் கூட தன்னுடைய தீனை விட்டு கொடுக்காத ஃபாத்திமாக்களின் ஆயிஷாக்களின் உம்முசுலைமுகளின் ஹதீஜாக்களின் இந்த பாரம்பரியத்தில் வந்த இந்த சமுதாயத்தின் சில சில பெண்கள் ஓடுகிறார்கள் என்றால் பெற்றோரை உறவினர்களை மார்க்கத்தை உதாசீனப்படுத்திவிட்டு நகர்கிறார்கள் என்றால் இளம் இரத்தத்தில் ஏற்படுகிற சதை கவர்ச்சியை நம்பி மட்டும் காலடி எடுத்து வைக்காதீர்கள் அல்லாஹ் ரசூலுடைய பத்துவாவோடு தொடங்குகிற உங்கள் வாழ்க்கை வருங்காலத்தில் நிறைய வருத்தங்களை சேர்க்கலாம் நிறைய யோசிக்க வேண்டும் இன்றைக்கு பரவி வருகின்ற மிக மோசமான கலாச்சாரங்கள் எல்லாம் நம்முடைய பெண்களை குறிப்பாக பருவ வயதுள்ள பெண்களை பாதிக்கக்கூடாது என்றால் தாய்மார்களே குறிப்பாக பெண் குழந்தைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களை அதிகமாக வெட்க உணர்வோடு வளர்த்துங்கள் அல்லாஹ் ரசூல் சொல்லியபடி வளர்த்துங்கள் எல்லாம் வல்ல இறைவன் நம் வீட்டில் இருக்கின்ற நம்முடைய பருவ பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை மிகுந்த மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரியவர்களாக பெற்றோருக்கு மட்டுமல்ல சார்ந்திருக்கிற மார்க்கத்திற்கும் பெருமை தருகிற பெண்களாக அல்லாஹ் ஆக்குவானாக ஆமீன் அஹமது இல்லை ரப்பில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته